பருப்பு வேக வைக்க தண்ணி ஊத்திக்கிறேன். தண்ணி காய வைக்கும் மூடி வைக்க. என்ன பண்ற என்ன பண்ற கேக் சூப்பரா இருக்குடி. என்ன செய்யற கேக்கா? எவ்வளவு கேக்கு? 5 ரூபாயா? 50 ரூபாயா? எத்தனை கேக் தாத்தாக்கு? அப்படியா? அம்மாச்சிக்கு? அம்மா காஞ்சிருச்சு. நீ பருப்பை அலசிக்கிறோம்ப்பா. நீ கேக்கு கேக்கு உடச்சு உடச்சு வச்சிருற. பெரிய கேக் வேணும். பெரிய கேக் வேணும். நாலு வேணும்ல? கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டுக்கலாம்ப்பா. ஏன்னா சீக்கிரம் பருப்பு கொஞ்சம் வேகும். ஏழு வரைக்கும் மூடி வச்சுக்கிடுவோம். நாளைக்கு இதுக்கு வெங்காயத்தை எடுத்து வச்சுக்குவேன். பருப்பு வெந்த தண்ணியிலே புளியை ஊற வச்சுக்கிடுவோம். என்னடா பண்ற? வந்துருச்சு. இப்ப காயை அறுத்துச்சு காயை நான் போட்டுக்கிறேன். ரொம்ப பருப்பு குழையாம மட்டும் பாத்துங்க. குழஞ்சா நல்லா இருக்காது. பிரணவ என்னடா போடுற? என்னடா போடுற? டேய் என்ன போட்டப்ப? சேட்டை பத்தியாமா? உனக்கு தக்காளி உடச்சு கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன்ப்பா. யாரு? என்ன ஏன் எதுக்கு? நான் ஓமலையடா போட்டேன்.
பாப்போம். காய் கொஞ்சம் அரை வேகடா இருக்கும்போது வீட்டு மசாலா போட்டுக்கிறீங்கப்பா. முதல்ல போட்டால் காய் கொஞ்சம் வேகாது. நீங்கள் ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கீங்க. பொதுவாகவே இந்த மசாலாத்தை அசைவத்துக்கும் சைவத்துக்குமே பயன்படுத்துவோம். கொஞ்சம் தண்ணி எடுத்துக்குவோம்ப்பா. அம்மா வச்சு கூட்டு போறியா அந்த வண்டியில? அம்மா வச்சு கூட்டு போறியா? இங்க உட்கார வச்சு. நீ இங்க உட்காந்து விட்டு நான் அங்க உட்காந்துட்டு வரேன். எது இல்ல காய் வந்துருச்சுப்பா. புளி ஊத்திக்கிறேன். நீ ஒரு கொதி வந்தனே ராளிச்சிடலாம்ப்பா. சரி, இந்த வண்டி எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? வருமா? அப்படி வருமா? ரிப்பேரா போயிருச்சுடி இது. சோ போச்சு போச்சு, அடிக்க போறாங்க. போச்சு போ, போலீஸ் அதை அடிக்க போறா இருப்பாரு. நீ இறக்கிடலாம்ப்பா. இறக்கி வச்சு சாம்பார் தாளிக்க போறேன். நாளைக்கு கடலெண்ணெய் ஊத்திக்கிறேன். இது இறக்கும்போது கொஞ்சம் கொத்தமல்லி போட்டால் நல்லா இருக்கும்ப்பா. கொண்டு வந்துட்டே என் பேரை இந்த கோழிக்கு போடுறேன்ட்டு எல்லாத்தையும் போட்டு விட்டேன். அது பசிக்குதான். என்ன காஞ்சிருச்சு கடுகு போட்டுக்கிறேன். கருவேப்பில சின்ன வெங்காயம்.